கூட்டணியில் உறுதியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் விளம்பரம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நாங்கள் தமிழ்நாட்டு மக்களின் ஆதரவோடு சிறப்பாக வச்சிருக்கிறோம். சீக்கிரம் அதிமுக நிலைப்பாடு இவ்வளவு நாள் பாஜக கூட கூட்டணி இருந்தாங்க, இப்ப வந்து பாஜக பெட்டியை வந்து நாங்க கரட்டி விட்டோம். இதுவே வந்து அவங்களோட ஒரு கிடையாது. அண்ணாமலை கூட வந்து அண்ணன் கூட போறவங்க அது கிடையாது அப்படின்னு சொல்லி ஜெயக்குமார் வந்து கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு. அதாவது அம்மா கடுமையான உடல்நல குறைவான நேரத்திலும் பாடுபட்டு 30 வருடங்களுக்கு பிறகு தொடர்ந்து 5 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து தொடர்ந்து தலைவர் காலத்துக்கு கூட வராத சூழ்நிலை மாற்றி 2016 தேர்தலில் கடுமையான உடல்நல குறைவு இருந்த நேரத்தில் கூட தமிழ்நாடு மூலம் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் புரட்சித் தலைவர் ஆட்சியை பொறுத்திருக்கிறார். அவங்க மறைவுக்கு பிறகு பழனிசாமி எப்படி முதல்வர் ஆனார்கள் எல்லோருக்கும் தெரியும். 4.5 ஆண்டு ஒரு முறைகேடு ஊழலுக்கு பெயர் கூட ஆட்சியை நடத்தினால்தான் இன்றைக்கு முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் இந்த மாதிரி வழக்கெல்லாம் இன்றைக்கு வருது. ஏதோ கவர்னர் புண்ணியத்தில் உள்ளார போகமா இருக்காங்க, என்ன கவர்னர் அனுமதி கொடுக்காத சில காரணங்களாக அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் ஊழல் முறைகேடுகள் மக்கள் வரிப்பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து விட்டார்கள் என்கிற கோபத்தில் தான் தமிழ்நாட்டு மக்கள் திமுக திருத்திருக்குன்னு ஆட்சி பொறுப்பு கொடுத்தாங்க. பழனிசாமிக்கெல்லாம் தாத்தா நாங்கன்னு இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிருக்காரு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா வர்ற வழியில் ஆசிரியர்கள் நிறைய பெண் ஆசிரியர்கள் கைப்பற்றப்பட்டாங்க மாற்றணும். அரசு ஊழியர்களுக்கோ ஆசிரியர்களுக்கோ தொழிலாளர்களுக்கு விவசாயிகளுக்கு என அனைத்து தரப்பு மக்களுக்கும் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் தைரியமாக இருக்காங்க. அதுக்கு பழனிசாமி செய்த தவறான அரசாங்கம் தான். இன்றைக்கு அம்மாவின் கட்சியை கபலீகரம் செய்து வைத்திருக்கிறார்கள், அதான் உண்மை. நீங்க வேணா கோட்டில் வாங்கிட்டாங்களே அப்படின்னு போட்டிக்க வேண்டியது சாட்சிகள் தான். ஆனா மனசாட்சியை உள்ளவங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பழனிசாமி தலைவரும் அம்மாவும் கட்டிக்காத இயக்கத்தில் வலுக்கட்டாயமாக தன்னை தலைவராகி கொண்டிருக்கிறார். இவர்கள் இரட்டை இலை இருக்கின்ற ஒரே தைரியத்தில் பணபலம் இருக்கின்ற தைரியத்தில் இவங்க பேசி வர்றாங்க. இதற்கான தண்டனையை இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் வழங்கி விடுவாங்க. இன்றைக்கு ஆளுகின்ற திமுகவிற்கும் ஆண்ட பழனிசாமி கட்சிக்கும் மாற்று சக்தியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை மக்கள் உணர தொடங்கிவிட்டார்கள். அது தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் கூட்டங்களுக்கு செல்றப்பையும் பல்வேறு நிகழ்ச்சி செல்றதையும் உணர முடிகிறது. வருங்காலத்தில் அம்மாவுடைய ஆட்சியை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக அமைக்க இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு அவர் சொல்றது. அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் உண்மையான தொண்டர்கள் ஒன்றிணைகிறாங்க. இதுக்கு பிரிந்த கட்சிகள்லாம் ஒன்றிணைந்து கடந்த காலங்களில் வரலாறு உலகம் முழுவதும் நடக்கிறது தான். ஆனால் நீங்க அம்மாவின் தொண்டர்கள்லாம் ஒன்றிணைய முடியாமல் செய்வது யாருன்னு உங்களுக்கு தெரியும். சுயநலமும் பதவி வெறியும் பிடித்த ஒரு சில நபர்களின் தான் அதுக்கு காரணம். அதை முறியெடுத்து நாங்கள் அனைவரும் ஒன்றிணைவோம் அப்படிங்கிறது ஒரு முரண்பாடுகள் உள்ள முரண்பாடுகள் மொத்த உருவமா இருந்துச்சு. காங்கிரசுக்கு எதிரானவர்கள் காங்கிரசோட சேர்ந்தாங்க. இது எல்லாருக்கும் தெரியும், தேர்தலுக்கு முன்னாடியே அந்த கூட்டணியை உடைந்து விடுன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. எல்லாருக்கும் அரசியல் தெரிஞ்சவங்க தெரியும். கடைசியா அண்ணன் ஸ்டாலின் ஒண்டி தான் அதுல எதிர்பார்த்து நினைக்கிறேன். பழனிசாமி தப்பான பாதையில போறாரு,
21 எம்எல்ஏக்கள் அன்றைய கவர்னரை சந்தித்து வேறு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும் ஆட்சியை கொடுக்கணும். பழனிசாமி நாங்கெல்லாம் வாக்களித்து திமுக நம்பிக்கையில் தீர்மானம் முதல்வரை பயணம் கொண்டு வந்திருப்ப பழனிசாமிக்கு நாங்கள் நம்பிக்கை அளித்து அவருக்கு வாக்களித்து முதல்வராக்கணும். அவர் வந்து அம்மாவின் பாதையை விட்டு விலகி செல்கிறார், அதனால அவருக்கு எங்க ஆதரவு கிடையாது. வேற முதல்வரை நியமிக்க நீங்கள் வந்து சட்டமன்றத்தை கூட்டணும்னு சொல்லிதான் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தாங்க. அப்பொழுது அவர்களை பாதுகாத்தவர்கள் பழனிசாமி ஆட்சி நாங்கள் வந்து தொடரணும்னு காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு அவர்களை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படி எல்லோருக்கும் துரோகம் செய்தாரோ சொல்வார்கள், நம்ம ஒன்று ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா பாதுகாத்தவர்களையும் கிடைச்சிருக்காங்க. அதற்கான பலனை அவர் அனுபவிச்சுதான் ஆகணும். யார் அவங்களுக்கு இரட்டலை பெறுவதற்கு துணை இருந்தார்களோ அவர்களே அவர் பயந்து கொண்டு இருக்கிறார். அதனால என்ன வேணாலும் நடக்கும். இன்னொன்னு சொல்றேன், இரட்டலை இருந்தாலும் அவங்களால 2019 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்க முடியாது. அந்த 9 சட்டமன்ற தொகுதியில் ஜெயிச்சது அது இன்றுமே அதுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இவ்வளவு பெரிய கூட்டணி போலாம் பணம் போலாம் ஆட்சியாளர் இருந்தோம், அவர்களால் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வர முடியல. அதுக்கு பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி எல்லாத்திலையும் அவங்க பின்னணி சந்திக்கிறாங்க. இன்றைக்கு பழனிசாமி கையில் அகப்பட்டு கொண்டிருக்கிற ரெட்டையில சின்னம் பலவீனம் அடைஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து யாரும் போய் ரெட்டையிலே முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்னை கொடுத்தவரை தானாகவே ரெட்டையிலேயே புரட்சி தலைவரின் வெற்றி சின்னமே, துரோகத்தை எதிர்த்து உருவாக்கிய புரட்சித்தலை உருவாக்கிய சின்னமே துரோகிகளை பழிதிருத்து விடுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அது விரைவில் நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.